ஹாய் எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். என் பேர் காயத்ரி. என்னோடய பிஸ்னஸ் இந்த குரூப்பில் நான் போடுற ப்ராடக்ட் வந்து கேக்ஸ் தான். கேக்ஸ், ப்ரௌனிஸ் அந்த மாதிரி எல்லாமே பேக்ஸ் வெரைட்டி எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். என்னோடய பிராண்ட் நேம் வந்து த கேக் மாம், ஒரு சின்ன பிராண்ட் தான். இந்த குரூப், நம்ம பிஸி ப்ரீஸ் குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் இதில் ஒன் ஆஃப் த மெம்பராக ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் வந்து இப்போது நான் உங்ககிட்ட என்னோடய பிஸ்னஸ் பற்றின சில, என்னை பற்றியும் என்னோடய பிஸ்னஸ் பற்றியும், அண்டு நான் இந்த பிஸ்னஸில் ஃபேஸ் பண்ண ஹர்டில்ஸ் அண்ட் லேர்ன்ட் லெசன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ தட் நமக்குள்ளே ஒரு கனெக்டும் வரும். அண்டு இன்கேஸ் வந்து இப்போ என்னோடய லேர்ன்ட் லெசன்ஸை வச்சு நீங்களும் ஏதாவது கற்றுக்கலாம். அந்த மாதிரியும் ஆல்ரெடி 2-3 பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. நமக்கு தெரியுது, அதாவது நம்ம மட்டும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணல, நிறைய பேர் வேறு பிஸ்னஸில் இன்வால்வ் ஆனாங்க கூட நிறைய ஹர்டல்ஸையும் தாண்டி வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம இதோட நிறுத்திடலாம் போதும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணலை. ஸோ மேலும் மேலும் ஆஸ் எ உமன் ஏதாவது ஒரு சும்மா வீட்டில் இருக்காமல், ஆக்சுவலி உமன்னாலே யாருமே சும்மா இருக்கிறதில்ல, எல்லா உமன்ஸும் வீட்டுக்கு வேலை செய்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளால் நம்மளை ப்ரூவ் பண்ண முடிகிற மாதிரி ஏதாவது செய்கிறது இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும் ஒரு பெரிய செல்யூட். ஓகே, நம்ம இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ என் பேர் காயத்ரி, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து ஐ எம் பார்ன் அண்ட் பாட் அப் இன் சென்னை தான். ஸோ எஜுகேஷன் வந்து நான் இங்கே தான் எம்ஓபி வைஷ்ணவா காலேஜும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்லையும், எம்ஓபி வைஷ்ணவாவில் பிஏ சோஷியாலஜி பண்ணியிருக்கேன், எம்ஜிஆர் ஜானகியில் எம்ஏஹெச்ஆர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ என்னோடய ஃபேமிலி, அதாவது என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான், சென்னையில் தான் இருக்காங்க. பட் என்னோடய நேட்டிவ் வந்து உடுப்பி, மேங்களூர், அங்கேருந்து தான், அதுதான் என்னோடய நேட்டிவ். ஸோ நான் என்னோட அம்மா வீடு வந்து கோடம்பாக்கம், கல்யாணம் ஆகி நான் இங்கே பாலவாக்கம் ஈசிஆரில் தான் இருக்கேன். ஸோ என்னோடய பிஸ்னஸுமே ஈசிஆரில் தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து நான் சென்னை ஃபுல்லாக டெலிவர் பண்ணுறேன். அதாவது நான் முடிஞ்ச இடத்துக்கு என்னோடய பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் போகிறேன், நான் போய் என்னோடய பர்சனலாக நான் டெலிவரி பண்ணுவேன். ஏன்னா என்ன தான் டெலிவரி பர்சன்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து பர்சனலாக நான் போய் கொடுக்கறது தான் சந்தோஷம். ஏன்னா நான் பண்ணது என்கிட்ட சேஃபாக இருக்குது, யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்க கையில் நானே போய் கொடுத்தா தான் எனக்கு அது சேஃபாக போச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஸ்விக்கிலெலாம் நான் நிறைய வாட்டி கொடுத்துட்டு அது டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு இந்த என்னோடய கேக்ஸை வந்து ஸ்விக்கியில் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் வந்து ஒரு பேப்பர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக, நிறைய பேர் நம்ம குரூப்லேயே பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ பேப்பர் ஸ்டோரி அப்படின்னு இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா கூட த பேப்பர் ஸ்டோரின்னு இருக்கும். ஸோ அவங்க வந்து கேக்ஸை, என்னோடய கேக்ஸை அவங்க தான் டெலிவர் பண்ணுறாங்க. தூரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் அவங்களோட டெலிவரி. ஸோ வந்து நீங்கள் கொடுத்தா எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே அது போய் சேரும். அவங்க மூலமாக தான் நான் டெலிவர் பண்ணுறேன் என்னோடய கேக்ஸ் எல்லாத்தையும். உங்களுக்கு யாராவது நம்ம குரூப்லேயும் நிறைய பேக்கிங் இருக்காங்க, இன்கேஸ் உங்களுக்கு எப்படி டெலிவர் பண்ணுறது தெரியலை அப்படிங்கிறலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் த பேப்பர் ஸ்டோரி, நான் வேணால் அப்புறமா உங்களுக்கு அவங்களோட இன்ஸ்டா லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம், அவங்கள காண்டாக்ட் பண்ணால் அவங்களோட ரேட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக ஒருத்தங்க ஸ்பீச் வந்து நம்ம குரூப்பில் கொடுத்தாங்க ஜூம் மீட்டிங்கில். ஸோ அப்போ வந்து ஐ திங்க் தங்கம் மேம் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது இப்போ வந்து காஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் காஸ்ட்டை விட ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு கொஞ்சமான பார்ட் ஆஃப் த ஷிப்பிங் காஸ்ட் செல்லரி அவங்க பேர் பண்ணிக்கிட்டால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து அப்படி தான், ஃபார் எக்ஸாம்பிள் 200 அண்ட் அபவ் ஒரு ஷிப்பிங் காஸ்ட் வந்துச்சுன்னா அந்த அவங்களோட நான் அந்த கொஞ்சமாக இருக்கிற பாதியோ அட்லீஸ்ட் ஷிப்பிங் காஸ்ட்டு நான் பேர் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கற்றுக் கொடுத்தது தான், ஏன்னா அவங்க அந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ஸையும் அந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டட் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறதுனால அவங்க எனக்கு இது ஒரு பாயிண்ட்டாக நாங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப்லேயே வந்து ஒருத்தவங்க என்கிட்ட ஒரு கேக் ஆர்டர் பண்ணாங்க, கிருத்திகா மேம் நினைக்கிறேன். அவங்களோட வந்து இங்கேருந்து ஆரிபுரமில் தான் இருக்காங்க, பட் அந்த டைமில் வந்து
லாக்டவுன் இருந்ததுனால என்னால் போக முடியல அங்கே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் ஸ்விக்கியில் அனுப்புறதுக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நான் வந்து பேப்பர் ஸ்டோரியிலேயே போட்டேன். பேப்பர் ஸ்டோரியில் தான் அவங்களுக்கு நான் டெலிவர் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு இங்கேருந்து ஆரியபுரம்க்கு வந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து இதில் வந்து 250 ஆச்சு, பேப்பர் ஸ்டோரியில் 250 ஆச்சு எனக்கு டெலிவரி சார்ஜ் மட்டுமே. பட் நான் உங்களுக்கு வந்து 150 தான் சார்ஜ் பண்ணேன், பாக்கி 100 ருபீஸ் வந்து நான் பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஸோ 200 அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா நான் அதோட கொஞ்சமாக என்னால் என்ன முடியுமோ நான் அதை நான் பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்னு தான் சொல்லணும், இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது மேபி இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணி உங்களோட கேக்ஸை நீங்கள் இன்னும் கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், அவங்களுக்கும் வந்து இவ்வளோ ஷிப்பிங் காஸ்ட்டாக அப்படின்னு அவங்க பயப்படாமல் இருப்பாங்க. ஓகே. அண்ட் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் எதுவும் கிடையாது. இப்போ நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க, நிறைய பேக்கர்ஸ். அதுக்கு முன்னாடி நான் இந்த பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வீட்லேயே எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் குக்கரில் வச்சு நிறைய ட்ரை பண்ணி எங்கள் வீட்டிலலாம் கொடுப்பேன். ட்ரை கேக்ஸ் தான், க்ரீம் இல்லாத கேக்ஸ். அண்ட் வந்து கொஞ்ச நாள் கழித்து க்ரீம் என்னோடய டாட்டருக்கே நான் என்னோடய பர்த்டே கேக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒரு 1 ஹவர் மேலே நான் பீட் பண்ணாலும் அது க்ரீமே வரல. ஸோ நிறைய சொதப்பல் எல்லோரும் பண்ணுற மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ரையல் அண்ட் மெயினாக இந்த பிஸ்னஸில் என்னோடய பிஸ்னஸில் ட்ரையல் அண்ட் எரர் தான் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் அதில் கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து செல்ஃப் டாட் பேக்கர் தான், நான் யார்கிட்டேயும் கிளாஸ் போகல. பட் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னா முதல்ல நான் எங்களுக்கு ட்ரை பண்ணிப்பேன், அது வர்ற வரைக்கும் நான் அதை விடமாட்டேன். அது பர்ஃபெக்டாக அந்த ஷேப்பில், நான் எதிர்பார்த்த ஷேப்லேயும் நான் எதிர்பார்த்த டேஸ்ட்டும் வர்ற வரைக்கும் நான் அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கேக்ஸ் பண்ணி சம்டைம்ஸ் ஏர்லியர் எல்லாமே கேக்கு நான் பண்ணி அப்படியே கவரில் தூக்கி போட்டதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி நிலைமையிலையும் இருக்குது. சில டைம் வந்து கேக் வந்து ரஸ்க் மாதிரி ஆகிடும், அவ்வளோ ஹார்டான கேக்ஸும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரையலர் நிலைகள் எல்லாமே பண்ணி, ஈவன் ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான க்ரிங்கிள் டாப் ப்ரௌனிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நான் ரெசிபி யார்கிட்டேருந்தும் வாங்காமல் நானே நிறைய வாட்டி ட்ரையல் அண்ட் எரர் எரர் பண்ணி இப்போது ஒரு பர்ஃபெக்டான ப்ரௌனி, எக்லெஸ் ப்ரௌனி என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னோடய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போதைக்கு ஓரளவுக்கு நான் ரீசெண்டான கிக்ஸ் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நான் லேர்ன் பண்ணது என்னோடய பிஸ்னஸ்க்காக. ஓகே. ஸோ 2019 தான் நான் என்னோடய கிட்டுக்கு பர்த்டேஸ் கேக்ஸ் மாதிரி கொஞ்சமாக ஒரு டீசெண்டாக லுக்கிங் கேக்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் எல்லார் மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் தான். நான் அதில் உங்களுக்கு இந்த பிக்சரும் நான் காட்டுறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணி எனக்கு வந்து லிட்ரலி வந்து எனக்கு 2020 வரைக்குமே ஹோம் பேக்கர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. 2020 பிகினிங் வரைக்குமே இந்த லாக்டவுனில் தான் எனக்கு தெரியும். ஆனால் லாக்டவுனில் நான் ஸ்டார்ட் பண்ணல, லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆகஸ்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். போன ஆகஸ்டில், ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில். ஸோ வந்து எனக்கு வந்து பேக்கரியில் மட்டும்தான் கேக் விற்பாங்கன்னு தான் நான் 2020 வரைக்குமே நினச்சிட்டு இருந்தேன். நம்ம கேக் விற்றா அது யாராவது வாங்கிப்பாங்களா, வீட்டிலேருந்து செய்கிறவங்களுக்கு எப்படி பண்ண வரும் அப்படின்னு வாங்கிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்றுனா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து எனக்கு பிஸ்னஸ் கொடுத்தது வந்து இந்த குரூப்பில் அவங்களும் ஒரு மெம்பர் தான், கத்தீஜான்னு சொல்லிட்டு என்னோடய மெம்பர். அவங்க மோட்டிவேட் பண்ணாங்க என்ன, அதாவது அவங்களுக்கு தெரியும் நான் நிறைய கிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க மோட்டிவேட் பண்ணதால நீங்கள் வெளியிலையும் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட கிட்டோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நம்பிக்கையாக எனக்கு கேக்கு கொடுத்தாங்க, ஆர்டர் கொடுத்தாங்க. அதுவும் ஃபஸ்ட் எடுத்தோடனேயே 2 டயர் கேக்கு, 2.5 kgs கேக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பெரிய ஒரு என்னென்னா கேக் பண்ண எனக்கு வந்துருச்சு. ஆனால்
ஃபர்ஸ்ட் பர்த்டேனாலே பர்த்டேஸ்னாலே கேக் இம்பார்ட்டண்ட். அதுவும் பசங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் வேணும். அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டேயில் வர்றவங்க எல்லாருமே கேக் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் வருவாங்க. அது ஃபர்ஸ்ட் பர்த்டேயோட ஹீரோவே கேக் தான். ஸோ வந்து எனக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்குற வரைக்குமே எனக்கு என் உயிர் என் கையில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா காலையில் ஒரு 5 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உட்காராமல் வேலை பார்த்துருக்கேன் அந்த ஒரு கேக்குக்காங்க. ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் கேக். இப்போ நான் இப்போ அதையும் எனக்கு கொடுத்து பண்ண சொன்னால் ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுவேன் அண்டு அசால்ட்டாகவும் முடிச்சிடுவேன். பட் அப்போ ஃபஸ்ட் கேக்கு அதுவும் 2 டயர் கேக்கு எப்படி ஒரு கேக் மேலே ஒரு கேக் வைக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே நானாக ட்ரை கூட இல்லை. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையே. அப்படி பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். அந்தோட பிக்சரும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ வந்து அவ்வளோ அவங்க நம்பிக்கை கொடுத்து பண்ணதுனால தான் எனக்கு பண்ண முடிஞ்சது. அண்டு நிறைய அவங்க அங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருமே கேக் ரொம்ப டேஸ்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு, நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் மெம்பர்ஸ்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம இன்னும் மேலும் மேலும் வளரலாம். ஸோ கத்தீஜாக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அது ஒரு என்னோடய மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர். அதுக்கப்புறமா நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் இந்த மாதிரி கேக் பிஸ்னஸ் அவங்ககிட்ட பெர்மிஷனே வாங்கலை, இந்த மாதிரி நான் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் உடுப்பின்னு சொன்னேன் இல்லையா, என்னோடய மாமனார் வந்து ஒரு ஹோட்டலியர், அதே மாதிரி என்னோடய தாத்தா சைடு எல்லாருமே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க. பட் இப்போ அவங்க கையில் இப்போ என் மாமனாரும் ஹோட்டல் வச்சுருந்தாங்க, பட் இப்போ அதை ரெண்டுக்கு விட்டுருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது அவங்களால அதை சப்போர்ட் யாரும் இல்லாதனால அவரால் பண்ண முடியல. அதனால் நான் இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸாக ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்க வந்து அதனால் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கிடைக்கிது. என்னோடய மார்க்கெட்டிங்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைன் நான் பண்ணால் அந்த டிசைன் கலர் காம்பினேஷன் நல்லா இல்லைன்னா அதை அவங்க எடுக்க சொல்லிடுறாங்க. அதாவது அவங்களோட ஒரே மோட்டிவேஷன் ஒரே திங்க் சொல்கிறது என்னென்னா எனக்கு பிடிச்சாதான் கஸ்டமருக்கு பிடிக்கும், அதுதான் அவங்களோட பாயிண்ட். ஸோ அவங்க அது அவங்கள என் ஹஸ்பண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அண்டு நானும் அதை ஒத்துக்கிறேன். அவருக்கு பிடிக்கலன்னா அது அது அப்படி தான், கஸ்டமருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து நான் நிறைய ஆல்ரெடி ட்ரையல் நிறைய பண்ணதுனால புது புது ரெசிபீஸ் ஒண்டி நான் இப்போ பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அது ஓகே இல்லைன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கொடுத்து அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் புது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறதா தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வால்டாக்ஸ் ரோட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்குது. ஸோ நான் வந்து போயிட்டேன்னா நான் இங்கேருந்து பாலவாக்கம்லேருந்து அங்கே போகணுன்னா எனக்கு 200 ரூபீஸ் சம்திங் ஆட்டோவில் வருது. ஸோ இங்கேருந்து நான் போனேன்னா போயிட்டு வரத்துக்கு 500 ஆகிடும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன், போனால் நிறைய முடிஞ்சளவுக்கு என்னால் எவ்வளோ வாங்க முடியுமோ வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் நான் டன்ஸோவில் சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா எனக்கு ஒரு ட்ரிப்போட காஸ்ட் வந்து 200 or 250 தான் ஆகுது டன்ஸோலன்னா வால்டாக்ஸ் ரோட்டில். ஸோ அதுலேயே நான் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் அவங்கக்கிட்ட சொன்னால் எனக்கு டோர் டெலிவரி வந்துடுது. அது ஒரு பாயிண்ட். அதுவும் நீங்கள் பார்த்துக்கோ, இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது எங்கே கிடைக்குது அப்படின்னு தெரியலனா வால்டாக்ஸ் ரோட்டில். அண்ட் இப்போது அடையார்லேயும் ஒரு ஷாப் இருக்குது. மற்ற ஏரியாவையும் பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு அடையார் பக்கங்கிறதுனால எனக்கு இப்போ நான் அடையாரில் வாங்கிட்டு இருக்கேன் என்னோடய இந்த திங்ஸ் எல்லாமே. சாய்னிகேதன் சொல்லிட்டு ஒரு ஷாப் அடையாரில் இருக்குது. ஸோ அங்கே நான் எல்லாம் இந்த மாதிரி கேக் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறேன். அண்ட் வந்து ப்ரீமிக்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் பேக்கர்னால் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் என்னோடய திங்கிங். ஸோ நான் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. பேக்கரிஸில் வந்து ப்ரீமிக்ஸ் கேக் ஜெல் இதெல்லாமே போடுறாங்க. இப்போதைக்கு எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ பேக்கரியோட டேஸ்ட் எப்படி, ஹோம் பேக்கரோட டேஸ்ட் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதனால் வந்து அதனால தான் இப்போதைக்கு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, என்னோடய பிஸ்னஸும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டேஸ்ட் குவாலிட்டி. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே
ரொம்ப நல்ல குவாலிட்டி தான். ஈவன் தோ சாக்லேட் சாக்லேட்டும் நான் என்னோட ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், அதாவது சாக்லேட் முடிஞ்ச அளவுக்கு ரியல் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே நான் ரியல் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏதாவது இந்த சாக்லேட்டை வச்சு நம்ம அந்த டிசைன் மாதிரி ஏதாவது டாப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப்பர்ஸ் மாதிரி நான் பண்ணோன்னா மட்டும்தான் அந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவேன். அதை தவிர மற்ற எல்லாமே சாக்லேட் தான், ரியல் சாக்லேட் தான். ஸோ அது ஒரு பாயிண்ட். அண்டு நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நம்ம கேக் பிஸ்னஸை பற்றி தெரியல. ஸோ எல்லாருமே வந்து கேட்குறது என்னென்னா உங்களோட ப்ரைஸ் ஏன் நேர்லி ஜாஸ்தியாக இருக்குது, அதை தான் கேட்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து கன்ஃபார்மாக பேக்கரியை விட ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருக்கும், அதில் சேஞ்ச் எதுவும் பண்ண முடியாது. பேக்கரியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 kg 600 rupees இருந்தால் கண்டிப்பாக ஹோம் பேக்கரில் டபுளாக தான் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். அண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வாட்டி யூஸ் பண்ணாங்க அவனில் போட்டாங்கன்னா ஒரு ஹோல் லாட் போடுவாங்க, பட் ஹோம் பேக்கர்ஸ் அப்படி கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷ் தான். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு கேக் வேணும்னு எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி தான் அது பண்ணுவேன், நாளைக்கு டெலிவர் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ டெலிவரி அன்னைக்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அண்டு எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் குட் குவாலிட்டியில் கிடைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நம்மளோட ஸ்கில் ஒர்க்கும் இருக்கு இல்லையா, என்னோடய ஒர்க்குக்கும் எனக்கு ஒரு சார்ஜ் மாதிரி, அதாவது எனக்கு ஒரு சேலரி மாதிரி ஏதாவது வேணும். அது இல்லாமல் நம்மளால் ஒரு பிஸ்னஸை ஒரு ஜஸ்ட்டு வாங்கின காசுக்கே விற்கிற மாதிரி இருந்தால் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறது அது ஒரு லாஸ் மாதிரி தான். ஸோ அதனால் ஹோம் பேக்கர்ஸோட குவாலிட்டியும் பர்ஃபெக்டாக இருக்கும், எங்கேயுமே கிடைக்காத குவாலிட்டியாக இருக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதிகமாகவே குவாலிட்டி இருக்கும், அது கேரண்டி. அதே டைமில் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் நமக்கு தெரியலன்னா டக்குன்னு நம்ம ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளேவர் ஒரு டிசைன் கொடுக்குறாங்கலாம், நான் நம்ம அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த ஆர்டர் எடுத்துப்பேன், என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டர் எடுத்துப்பேன். அது முடியாது, எனக்கு டைம் இல்லை, ஆனாலும் எனக்கு அந்த ஆர்டர் வேணும், மணி வேணும் அப்படின்னு அவசரத்தில் பண்ணால் அது சொதப்பல் தான் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண வேண்டியதாக வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகி நமக்கு அந்த பிஸ்னஸில் பேட் நேம் வந்துடக்கூடாது. ஃபுட் பிஸ்னஸில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பேட் நேம் நமக்கு வரக்கூடாது. நம்மளை 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் வேணும். இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணதை விட இப்போ வந்து என்னோடய டேஸ்ட் பிடிச்சி 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்களோட டேஸ்ட் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லி. ஸோ ஒரு ஃபுட் பிஸ்னஸில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தான் கான்சன்ட்ரேட் நான் பண்ணுறேன். நீங்களும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் அ பிக் சப்போர்ட். இப்போதைக்கு அவ்வளோதான். வேறு என்ன, என்னோட ஹேர்டில்ஸ் என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு தெரியாதுங்கிறதுனால இதெல்லாம் ஒரு இப்படி வீட்டிலேருந்து பண்ணி எடுப்பாங்களான்னு தெரியாததுனால நிறைய ஆர்டர்ஸ் சரியாக வரல. ஸோ வந்து சில மந்த்தெல்லாம், அதாவது லாஸ்ட் ஃபெப்ரவரியில் எனக்கு ஒரே ஒரு ஆர்டர் தான் ஃபுல் மந்த்துமே. அதனால் அந்த மாதிரி நிறைய டவுன்ஸும் இருக்குது. சில மந்த் வந்து சுத்தமாக எதுவும் வராது, சில மந்த் வந்தால் எல்லாமே ஒரே நாளில் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹர்டில்ஸ் தான் வந்திருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோவா வந்ததே கிடையாது. எல்லாமே அதாவது நெகட்டிவ் கமெண்ட் மேபி இந்த டேமேஜ், ஒரு வாட்டி எனக்கு இந்த கேக் டேமேஜ் ஆகிருக்கு, அதில் நான் கற்றுக்கிட்டேன் போய் சேர்த்த ட்ரான்ஸ்லேட்டர் டேமேஜ் ஆகிருக்கு. நல்ல வேலை அது என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்ததுனால அவங்க எனக்கு சொன்னாங்க இப்படி இப்படி பண்ணு, அதாவது பாக்ஸ் வந்து குவாலிட்டியான பாக்ஸ் போடுன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு முதல்ல தெரியாது, பக்கத்தில் வந்து எனக்கு ஒரு பாக்ஸ் ஷாப் இருக்குது, அவங்க கொடுக்குற பாக்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும், மேபி அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பாக்ஸ்னால கூட அந்த டேமேஜ் ஆகிருக்கலாம்னு சொல்லி, ஸோ அவங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க சொன்னதுனால லக்கிலி அந்த டேமேஜும் எனக்கு ஃப்ரெண்டு ஆனதுனால அவங்க வந்து என்னோடய நெகட்டிவ்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு குவாலிட்டியான பாக்ஸு அப்புறம் கேரி பேக் இதெல்லாமே நான் போட்டேன். ஸோ என்னோடய ட்ரான்சிட்லேயே அட்லீஸ்ட் என்னோடய கேக் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து டேஸ்ட்டு சரியில்லை, அவங்க எதிர்பார்த்து இனிப்பு அதிகமாக இருக்குது, இல்லைனா இனிப்பு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அது ஒரு பாசிட்டிவான நோட்டாக எடுத்துகிட்டு அடுத்த வாட்டி நான் எப்படி
அந்த ரேஷியோவெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டு நான் பண்ணுறேன். ஸோ எவ்ரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஹோப் என்னோடய இவ்வளோ ஒரு 17 or 18 minutes ஸ்பீச் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 20 minutes ஆகும்போது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா நீங்கள் கேளுங்க. அண்டு நான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நம்ம பிஸி பீஸ் குரூப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நிறைய இந்த அவங்க வந்து இந்த வெளியிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் ஸ்பீச் இங்கே ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுலலாம் நிறைய கற்றுக்கலாம், நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லைன்னா கூட அந்த பாயிண்ட்ஸ், பிஸ்னஸ் இஸ் எ பிஸ்னஸ் இல்லையா. ஸோ எப்படி நம்ம கஸ்டமர் இஸ் காட் மாதிரி கஸ்டமரை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற எல்லா பிஸ்னஸும் அப்படி தான். ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. பிஸி பீஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னும் நல்லா பண்ணணும் பிஸி பீஸ். அண்ட் வந்து இந்த குரூப் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த குரூப்பில் நிறைய இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு தெரியுது. நமக்கு ஒரு காண்டாக்டும் கிடைக்குது. டக்குன்னு யாராவது ஒரு ஃபுட் கேட்டாங்கன்னா யாரையாவது நம்ம குரூப்லேயே ரெஃபர் பண்ண முடியுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பிஸி பீஸ், ரொம்ப தேங்க்யூ என்னை இந்த குரூப்பில் சேர்த்ததுக்கு. எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னை பற்றியும் என்னோடய பிஸ்னஸ் பற்றியும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஓகே, பாய். அண்ட் என்னோடய மெனு டீட்டெயில்ஸு, என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய காண்டாக்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்கிட்டருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னா, என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா, நீங்கள் இந்த வேஸில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வெப்சைட்டும் இருக்குது, அதுவும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன நான் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையுமே அதில் நான் போட்டுருக்கேன். என்ன டிசைன்ஸ் எல்லாமே போட்டுருக்கேன். எந்த மாதிரி கேக்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது வந்து எனக்கு ஒரு மினிமம் 2 days பிஃபோர் நீங்கள் சொன்னீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் என்னோடய பிஸ்னஸோட அந்த 2 days டைம் பீரியட் கண்டிப்பாக தேவை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாருக்காவது நம்ம குரூப்லேயோ வேறு யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கனாலும் மறக்காமல் என்னை ரெஃபர் பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக என்னோடய பிஸ்னஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.